லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒவ்வொரு ஆண்டும் ட்ரீம் மேட் சார்பாக நடத்தப்படும் சிறந்த தம்பதிகளை பாராட்டும் இந்த விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று ஜோடிகளிடம் சில கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதிலளிக்கும் ஜோடியை சிறந்த தம்பதி என அறிவித்து ட்ரீம் மேட் சார்பாக பரிசுகள் வழங்கப்படும். இப்பொழுது சிறந்த தம்பதி போட்டிக்கான கேள்விகள் ஆரம்பிக்கப்படுகிறது. க்வெஸ்சன் நம்பர் 1, உங்களுடைய முதலிரவு அனுபவம் எப்படி இருந்தது சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு எல்லா இரவும் முதலிரவு தான். வெல் டன், அருமையான பதில். ஒரு சந்தோஷமான தம்பதிக்கு ஒவ்வொரு இரவும் முதலிரவு தான் என்பதை ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் சொன்ன திலோத்தமா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, ஒரு குடும்பத்தில் கணவன் சம்பாதிப்பது சரியா அல்லது மனைவி சம்பாதிப்பது சரியா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பொறுத்த வரைக்கும் பகல்ல புருஷ சம்பாதிக்கணும், ராத்திரில பொண்டாட்டி சம்பாதிக்கணும். சொல்றா, எக்ஸ்கியூஸ் மீ, மைக் கொடுங்க. அதாவது மேடம் என்ன கூறுகிறார்கள் என்றால், காலையிலிருந்து மாலை வரை கணவன் வெளியே சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும், மாலையில் அவன் வீட்டுக்கு வந்தவுடன் மனைவி அவனுக்கு பணிவிடை செய்து இரவு நேரத்தில் அவனது அன்பை சம்பாதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்படித்தானே மிஸ்ஸஸ் திலோத்தமா அவர்களே? அப்படித்தான். சபாஷ். கடைசி கேள்வி கொஞ்சம் அந்தரங்கமான கேள்வி. படுக்கை அறையில் கணவனிடம் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? விபச்சாரியா? மிஸ்ஸஸ் திலோத்தமா இன்று சொன்ன வார்த்தை, அன்று கவியரசர் கண்ணதாசன் சொன்ன வார்த்தை, எஸ், படுக்கை அறையில் ஒரு மனைவி தாசியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்று அவர் சொன்னதை மிஸ்ஸஸ் திலோத்தமா இன்று நினைவூட்டியிருக்கிறார். அவரது கணவர் திரு மிகவும் கொடுத்து வைத்தவர். வெல் டன். இப்பொழுது போட்டியில் வெற்றி பெற்ற மிஸ்டர் திரு அண்ட் மிஸ்ஸஸ் திலோத்தமா தம்பதியை பாராட்டி பரிசினை வழங்க இங்கு வருகை தந்திருக்கிறார் எம்எல்ஏ எரிமலை அவர்கள். மனஜாதி பொண்ணு, அவங்க ஜாதி ஓட்டு மொத்தம் 10,000, அவங்களை கூப்பிட்டுமா? வேண்டாம். பேரன்பிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கு சிறந்த தம்பதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திலோத்தமா அவர்கள், சாரி, என் சகோதரி திலோத்தமா அவர்கள் சாதாரண பெண்மணியா அல்ல, 10,000 ஒருத்து. ஹெல்ப் பண்ற மாதிரியே கவுக்குறா. ஆர் யூ ஹாப்பி? என்ன, 4 பேருக்கு தெரியும் சொன்னீங்க, இப்ப 40 பேர் தெரிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் விட்டவும். ஊட்டி ஃபுல்லா தெரிஞ்சு எங்க போட்டோ போட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவாங்க போல இருக்கு. உங்களை அடிக்கிறியா? அடி. ஏன் பிள்ளை இப்படி பயப்படுற? எனக்காக நீ எவ்வளவு உதவி பண்ணிருக்க, நாளை காலையில உனக்கு சுசிக்கு நிச்சயதார்த்தம். ஆமா, சுசியோட அப்பா என்னமோன்னு சொன்னீங்க? ஜட்ஜ். இல்ல, ஜட்ஜா? ரிட்டையர்ட். என்ன சார், ஜட்ஜ் கிச்சன் பேசிட்டு இருக்கீங்க, ஏதாவது கேஸா? உன் வாயில நல்ல வார்த்தை வராத. நாளை காத்தால ஜட்ஜ் சம்பந்தம், நாளை காலையில ஜட்ஜ் சம்பந்தம், வீட்டுல 10 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு நாங்க ரெண்டு பேரும். சூப்பரா பட்டம் விடுற, இங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? விடுற, பட்டம் விட்டுறது ஒரு கலப்பா. காத்து எந்த சைடு வருதோ அந்த சைடு விடக்கூடாது. காத்துக்கு எதிர் எதிர் மாட்டிக்கிச்சு பத்தியா? அப்படி விடக்கூடாது, தப்பு. எங்க நீ எடுப்பாப்போம், கத்துக்கோ புடி. சின்ன பசங்களுக்கு எல்லாம் வேணும்ரியாதையா? சரி சரி, நீ எடுத்துட்டு வா, நான் ப்ளஸ் டூ போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னா?
பண்ணி நாமளும் தற்கொலையை தடுத்து நிறுத்த நிறைய ரூட்டை கையாண்டோம். ஆனா அவன் புது புது டெக்னிக் கண்டுபிடிக்கிறான். இந்த தடவை நம்ம ஏமாறக்கூடாது. ஐயோ ராசா, அவசரப்பட்டு ஒண்ணு செஞ்சிராத, கீழே இறங்கி வா. என் புள்ள மாதிரி நீ என்னது மாய் சான், உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் கிட்ட தான் முறையிடணும். இப்படி கரண்ட் கம்பத்துல ஏறி விளையாட கூடாது. கம் டவுன் மாய் சான். போச்சுடா, அவன் ஷாக் அடிச்சு சாவாங்கறான். 500 ரூபாய் பந்தேன்டா. சாக மாட்டான். 500 ரூபாய் பந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்யா. உங்க மனசு மாத்துறதுக்காக மெட்ராஸ்ல இருக்கிற மக்கள் மறுவாழ்வு மையத்துக்கு உங்களை அனுப்ப போறோம். அடி வரண்டி. தேங்க்ஸ் திரு, இனிமே தற்கொலை முயற்சியில ஈடுபட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இனிமேல் நான் எந்த தற்கொலை முயற்சியிலும் ஈடுபட மாட்டேன். ஆனா ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ணுவேன். வெட்டிடுவா. 1000 ரூபா வெட்ட மாட்டான்.
அப்படியா, எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்க? ஹோட்டல் ஷெரட்டன். ஷெரட்டனா? நானும் அங்க தான் இருக்கேன். நீ எந்த ரூம்ல இருக்க? ரூமா? தேவையில்ல, போன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எதிரில பாருங்க. திரு சிரிக்காதீங்க சார். ஏ ஜாலியா வைஃபோட அனிமலுக்கு வந்தா கோடு போட்ட மாதிரி இதே ஊர்ல இதே ஹோட்டல்ல வந்து தங்கணுமா? ஏய் டோன்ட் ஷவுட் மேன். யாரு சார்? நீங்களா? யா. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா இல்ல உங்க மிஸ்ஸஸ் வந்திருக்காங்களா? பொண்டாட்டியோட வந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். அவ வரலீங்க, நான் தான் சொன்னேன் என் பொண்டாட்டி கொஞ்சம் இதுன்னு. அவள ஊர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அங்க பாருங்க உங்க மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க. எங்க? ரசிஹம் சி குடாதியட பனுங்க எல்லாம் வெரி பண்டுவா. ஏய் திரு, இவங்கடா இங்க சார். சனி ஏழாவது இடத்துல இருந்தா டேஞ்சர்னு பாங்க. நமக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு சார். என்ன மார்னிங் ஃப்ளைட்லயே அனுப்பிச்சிடு. ஹலோ தமா. ஹலோ. என்ன சார் எங்கேயும் வந்துட்டியா? எங்க போனாலும் கூடவே வருவியா நீ? அதெல்லாம் இருக்கட்டும். இவன் யாரு? டுபாக்கூர். எங்க அண்ணா? மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு அண்ணா? என்னங்க ஒரே நேரத்துல ஏன் ரெண்டு போட்டாட்டி பத்து ரொம்ப டேஞ்சர் ஆடி சார்? என்ன பண்ண? என்ன பண்ற? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப திரு மொட்டை இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. என்னடி சொல்ற? இப்படி ஆளால் ஊர் சுத்தி இருந்தா அப்புறம் ஆபீஸ பாத்துக்கிறது யாரு? ஆபீஸ பாத்துக்க யாராவது வேணுங்கிறதுக்கு அதான் அவன அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ல போற? முதல்ல சொன்னா சொல்லலாம். நீங்களே சொல்லுங்க. கல்யாணமாய் 4 வருஷம் ஆன நாமளே இங்க வந்திருக்கோம். அவன் பாவம் புதுசா கல்யாணம் ஆனவன், பொண்டாட்டி பாக்கணும்னு ஆசை இருக்காதா? இதானே எப்ப பார்த்தாலும் இந்த திட்டிட்டு பேசிட்டு இருக்காத மேம். இந்த பார், உங்க அண்ணி சொன்னாலேங்கிறதுக்காக உன்னை விடுறேன். போ போ. ஏய் ஓ பொண்டாட்டி, பொண்டாட்டி திலோத்தம்மா. அதான் ஷார்ட்கட்ல அங்க போய் திலோத்தம்மா அண்ணி கால விழுமா? ஆ இருக்கட்டும், பரவால பரவால. அண்ணி கால ஒண்ணு விழ வேண்டாம், மச்சான கூட கூட்டிட்டு போ. வாங்க மச்சான், வாங்க. ஹாப்பி அம்மைலி. முதல்ல இந்த ஹோட்டல் விட்டு எங்கயாவது போவோமே. எங்க? எங்கயாவது போவோமே. ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? இன்னொரு ஐஸ்கிரீம் சொல்லட்டுமா? வேண்டாம்ப்பா, டயட்ல இருக்கேன். என்னது டயட்டா? எங்களுக்கு ரெண்டு ரோஸ் தான். ஏய் அந்த லெட்டர் மிஸ் பண்ணிட்டு போறானே. குட்டி குடுத்துரு. இரடி, ஏதாவது இன்ட்ரஸ்டிங் லவ் லெட்டரா இருக்கும். ஏய் குடு, நான் படிக்கிறேன். தப்பு, நான் படிப்பேன். அன்புள்ள சாந்திக்கு, நீ இல்லாத இந்த உலகத்தில் வாழ நான் விரும்பவில்லை. நீ சென்ற இடத்திற்கே நானும் வருகிறேன். என் சாவிற்கு நானே காரணம். இப்படிக்கு சாந்தி பிரியா. ஐயோ, ஏய் பாவண்டி, அவன் காதல தோத்துட்டு தாடி எல்லாம் வளர்த்திருக்கான் பார். என்ன இப்படி பண்ணிட்ட? நீ எடுத்த போட்டோ அவ சிவகாசிலேயே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இனிமேல் அது ஒழுங்காயிடு. புலம்புறான் அவன், லவ்வரை நினைச்சு புலம்புறான் பார். சார் ஆர்டர் ப்ளீஸ். சப்பாத்தி இருக்கா? சப்பாத்தி சாயங்காலம் சார். தோசை? அது காலையில சார். வடை? அட இப்பதான் சார் முடிஞ்சது. பொங்கல்? அது திங்கள் சார். பாயசம் இருக்கா? பாயசம் இருக்கு சார். தேங்க் யூ சார். பாத்தியாடி காதல் தோல்வியில கண்டபடி உளறறான் சார். பாயசம். காதல் படுத்துற பாட்ட பாத்தியாடி, பாயசம் கூட அவனுக்கு கசப்பா இருக்கு. ஆமாண்டி, எங்கடி அவனை காணோம்? ஹே அங்க பாரு. ஏ அவன் போற ஸ்பீட பார்த்தா ஏதோ செஞ்சுக்கோ போல இருக்கு. அவன் தற்கொலையை உடனே தடுத்து நிறுத்தணும். வாங்கடி போலாம். Thank you.
சாந்தி சேகர். சாந்தி சாந்தி பாட்டியடி, சூசைட் பாயிண்ட்ல வந்து அவனோட லவர் பேரை சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சம் இரு. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி, அந்த அலைகளில் ஏதடி சாந்தி. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில். என்ன இது அன்பே? உன் கன்னத்தில் முத்தமிட முடியாததால் நான் மரணத்தை முத்தமிடுகிறேன். அடடா, இதத்தான் அன்னைக்கே கண்ணதாசன் ஃபீல் பண்ணி எழுதிந்தாரு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். அப்புறம் ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு? பாட்டுக்கு பாட்டு ப்ரோக்ராம் நடக்குது, மனுஷரை ஃபீல் பண்ணி பாட விட மாட்டீங்களா? எதுக்காக நீங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த பாட்டு பாட்டுங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நாங்க அலோ பண்ண மாட்டோம். நீங்க யாருங்க என்ன அலோ பண்றதுக்கு? நான் பாடுவேன் ஆடுவேன், இங்க இருந்து குதிச்சு சாவேன், அது என் இஷ்டம், என் பிறப்புரிமை. ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அது தடுத்து நிறுத்த தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க எங்க இருந்து வரோம் தெரியுமா? மென்டல் ஹாஸ்பிடல். நீங்க என்ன நினைச்சாலும் கவலை இல்ல, முதல்ல எங்களோட கிளம்பி வாங்க. நார்மலா இருக்கும் நான் உங்களோட ஏன் வர வேண்டும்? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பேசாம இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நாங்க உங்களை வீட்டுல டிராப் பண்றோம். ஐயோ, ஐடியா, பெட்ரோல் தீந்து போச்சு, எப்படி வீட்டுக்கு போறதுன்னு நினைச்சேன். இந்த லூசுங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளவு சொல்றீங்க, வாங்க. ஒன் செகண்ட். ஹலோ. ஓஹோ,